ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இறால் ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இவ்வளோ கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு இவ்வளோ டேஸ்டான ஒரு ப்ரான் ரோஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, செஞ்சுருக்கவும் மாட்டீங்க, சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. இன்றைக்கி நான் இறால் ரோஸ்ட் செய்கிறதுக்கு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியெலாம் இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டுங்க. ப்ரான் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நாம் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த இறால்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருந்தேன், அதை 3 தடவையாக போட்டு பொரிச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடுமேங்கிறதுனால கம்மியாக ஊற்றிட்டு 3 தடவையாக பொரித்து எடுத்து இப்போ இறால்லாம் நல்லா ஒரு பக்கம் வந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இந்த இறாலை ஒரு 6 நிமிஷம் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை வேக வைப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துறேன். ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் ஆக வேண்டாம். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இன்னொரு 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வரமிளகாயை அரைச்ச பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தூளாக போடுறத விட இந்த மாதிரி மிளகாயை அரைச்சி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்றேன். 10-15 மிளகாய் எடுத்து நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வீணாக போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குழைய வேகட்டும். ஏற்கனவே நாம் இறாலில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் சுத்தமாக வத்திடுச்சுங்க. இப்போ லேசாக இதை நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறால் இது கூட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேங்க, எனக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாயை விதையோடு சேர்த்துக்கோங்க, இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே 1-2 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே அடுப்பு இருக்கட்டும்ங்க. இப்போ இறாவெல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்டான இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.